நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். பல பேர் வந்து என்னோட கலர் சைக்காலஜி பிளாக்கோடது பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃபாலோஅப்பாக மீதி கலர்ஸ்க்கு ஒரு கலர் சைக்காலஜி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இன்றைக்கி பார்க்குற மாதிரி நான் பேச போகிற கலர் அப்படியே பிளாக்குக்கு ஒரு ஆப்போசிட் கலர் ஒயிட். ஸோ ஒயிட் கலர் சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒயிட் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்மளுக்கு மனசுக்கு வர்றது முதல் என்ன? ஒயிட்னாவே வந்து ஒரு பியோர், கிளீன், ஒரு யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஒரு பீஸ், இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வருது. ஒரு அதே போல் வந்து ஒயிட் என்னென்ன சிம்பலைஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கோட் போடுற டாக்டர்ஸ் வந்து அதை வந்து ஒரு கிளென்லினஸ், ஸ்டெரைலாக, அதாவது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு டர்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து ஒயிட் கோட் போடுறாங்க. அதே போல் இது பிரைட்ஸ், கல்யாண பெண்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க கிறிஸ்டியன் மேரேஜஸில். அது எதுக்குன்னா வந்து அவங்களோட பியூரிட்டி, ஒரு நியூ பிகினிங், அதாவது ஒரு புது துவக்கம் என் வாழ்க்கையில், அதை வந்து நான் ரொம்ப வந்து புனிதமாக, ஒரு கன்னித்தன்மை இருக்கிற இதுவா, அதாவது வெர்ஜினிட்டிக்கும் அதை சொல்கிறாங்க பியூரா இருக்கிறதுக்கு. அதனால அதெல்லாம் வந்து அது குறிக்குது ஒயிட் ட்ரெஸ் அப்படிங்கிறது. அதே போல் ஒயிட் அப்படின்னு அதை வந்து ஒரு கலராகவே நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் ஏக்ரோமேட்டிக், அதுக்கும் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அழுக்காயிடும், இல்லை எனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல, இல்லை அது ரொம்ப பேலாக இருக்குது, அதில் ஒரு கலர்ஃபுல்னஸ்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது ஒயிட் வந்து ரொம்ப லீஸ்ட் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர். பட் ஒரு ஃபார்மல் வேர் போடும்போது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஒயிட், ஏன்னா ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலுமே ஒயிட் போட்டால் ஒரு எலிகண்ட் லுக் வரும், அதே போல் ஒரு பார்த்த உடனே ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி டைம்ஸில் தே ப்ரிஃபர் ஒயிட், ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரியெல்லாம். ஆனால் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி ஒயிட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளோட இன்டீரியர்ஸ், வீடுகளுக்கு உள்ள வந்து ஒயிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பின்னாலேயே வந்து எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி ஒயிட் சூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் வந்து லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சம்மரில் பார்த்தீங்கன்னா பல பேர் வீட்டில் அந்த டெரஸில் அந்த ஒரு ஒயிட் கோட்டிங் போட்டு விடுவாங்க, ஏன்னா ஹீட்டு உள்ளே இறங்காது, ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுக்கு. அதே போல் தான், அதே கான்செப்ட் தான், நீங்கள் இன்டீரியர்ஸ்க்கு ஒயிட் அடிக்கும் போது லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்குது அந்த ரூமாக இருந்தாலுமே அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனில் அந்த ரூம் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஸோ ஸ்பேஸ் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு பிரைட்டாக இருக்கும். இதனாலவே வந்து இன்டீரியர்ஸ்க்கு ஒயிட் கலரை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் கலர் ப்ரிஃபர் பண்ணுறவங்களோட ஒரு சில குணாதிசயங்களை நம்ம பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும்னு இல்லை, பட் சர்டன் சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸில் தே ஃபைண்ட் அவுட் இதை மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக ஒயிட் அப்படின்னாவே என்னென்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக, க்ளீனாக, ஹைஜீனிக்காக அதை மாதிரி இருக்கிற ஒரு பீப்புளாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒயிட்டை மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. எந்த ஒரு தடை இல்லை வந்து ஒரு கிளம்சியாக அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒயிட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எந்த ஒரு வேலை இருந்தாலுமே வந்து அது பர்ஃபெக்டாக முடியணும், ஆர்கனைஸ்டாக அவங்க இருக்கிறதுனால மீதி பேர் அப்படி இல்லைனா அவங்களுக்கு கோவம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே, எந்த விஷயம் ஒரு இது இருந்தாலுமே அவங்க ரசிக்கிறது வந்து ரொம்ப ஏஸ்தெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ரசனை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதாவது ட்ரெஷர் மாதிரி நல்ல ஒரு நல்ல விஷயங்களை அவங்க கண்ணில் அழகாக தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நேர்த்தியான பொருட்கள் எல்லாமே அவங்க கண்ணில் படும். சம்டைம்ஸ் இவங்க ரொம்ப ஆர்டர்லியாக இது மாதிரி இருக்கிறதுனால வந்து சம் பீப்புள் மே திங்க் தே ஆர் வெரி அன்ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அவங்களால ஈஸியாக அவங்க கூட பழக முடியாது, அவங்க ரொம்ப ரிசர்வ்டு, அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டு, அவங்கக்கிட்ட ஈஸியாக வந்து பழகி நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு தோற்றமும் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ஹையாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட எல்லாத்தையும் நல்லா அழகாக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி இந்த ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே ஒரு காம், பீஸ்ஃபுல், ஒரு ரிலாக்ஸ்ட் அது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கேயாட்டிக்காக, ரொம்ப கச்சாமுச்சான்னு வேலை பார்க்கறது, ரொம்ப சத்தமாக வேலை பார்க்கறது, அது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த காம் என்வாயர்மெண்ட், அது மாதிரி குவாய்ட் என்வாயர்மெண்ட், ரிலாக்ஸ்டாக அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் தான் போட சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தால் வந்து அது லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது,
ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றத வந்து பொட்ரே பண்ற மாதிரி ஃபீல் பண்றதுனால ஒயிட் வந்து ஒரு மாதிரி ஒரு டல் கலர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலர் கிடையாது அப்படிங்கிறத அப்படி இருக்கணும். அவங்க வந்து வாழ்க்கையில எல்லா ஒரு சுகத்தையும் விட்டுருணுன்றது மாதிரி தான் அந்த காலத்துல ஒயிட்டை வந்து விடோஸ்க்கு சொன்னாங்க. பட் இப்போ காலம் மாறி போச்சு, அதை மாதிரி அதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் விடோஸோ இல்லை யாராக இருந்தாலுமே சாதிக்கிறது வந்து பயங்கரமாக சாதிக்கிறாங்க இப்போ. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்த ஒரு தாட்ஸ் தான். சில பேருக்கு ஒயிட் வந்து ரொம்ப டல்லான கலர், ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் உண்டாக்குற கலர், அதில் வந்து ஒரு கலர்ஃபுல்னஸ் இல்லை, ஒரு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் பல பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பெரும்பாலுமே ஒயிட் கலர் தான் அடிச்சிருப்பாங்க. அதனாலேயே வந்து ஹாஸ்பிட்டல் கலர்ஸே அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு க்ளூமியான கலரு, ரொம்ப டல்லாக நம்ம மூட் ஆக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் ரோசஸ்க்கு வரும். அதாவது ஒயிட் ரோசஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதை யாருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், அதாவது ஒவ்வொரு கலர் ரோசஸ் சில பேருக்கு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒயிட் யாருக்கு கொடுக்குறோன்னா யாரை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், யாரோட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது, அவங்கள நம்ம வந்து மதிக்கிறோம் ஹானர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற சில பேருக்கு தான் நம்ம ஒயிட் ரோசஸ் கொடுப்போம். இதில் வந்து ஒயிட் ரோசஸ்க்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ரோமன் ஈரா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து த காடஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் லவ், அவங்க பேர் வந்து ஆஃப்ரோடைட். இவங்க வந்து அவங்க இருந்த காலத்தில் ஒயிட் ரோசஸ் மட்டும்தான் இருந்தது அப்படின்றது ஒரு சேயிங். என்ன ஆச்சுன்னா அந்த ஒயிட் ரோசஸ்ல இருந்த தான்ஸ்ல அந்த அவங்களோட விரல் பட்டு ரத்தம் வந்துதான், அந்த ரத்தம் வந்து பட்டு தான் அந்த ரோசஸ் ரெட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ரோசஸே இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங். ஸோ அதுக்கு முன்னால வெறும் ஒயிட் ரோசஸ் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பூக்கள்ல வந்து முதல் இருந்தது வெறும் அந்த ரோசஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்டோரியும் இருக்கு. நம்ம டே டு டே வாழ்க்கையிலேயே பல பேர் வந்து வெள்ளை சட்டை போடுறாங்க, வெள்ளையா ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டும் கூட வந்து அவங்க கிட்ட நம்ம உண்மை இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு வடிவேல் ஜோக்ல கூட சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கருப்பு வெள்ளை இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கலர்ஸ், இது வந்து கலர்ல ஆகட்டும் மனுஷங்களோட உடல்ல ஆகட்டும். அதாவது ரேசிசம் இந்த பிளாக் ஒயிட் இதெல்லாம் வச்சு பார்க்குற மாதிரி ஒயிட் ஒரு பெரிய சுப்பீரியர் கலரோ இல்லை பிளாக் ஒரு வந்து இன்ஃபீரியர் கலரோ அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஒயிட்டை பற்றி பேசி முடிக்கும் பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒயிட் ஒரு சுப்பீரியராகவோ ஒரு பிளாக் வந்து ஒரு இன்ஃபீரியராகவோ நான் என்றைக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான டாக்கை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.